ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம புதுசாக 4 செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் இது வந்து கனகாம்பரங்க. கனகாம்பரம் ஒன்று நம்ம வந்து மேலே வச்சுருந்தோம், அது வந்து சரியாக வரல, அதனால் வந்து இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கோங்க. இதான் ஒரு செடி. செகண்டாக செம்பருத்தி நட்டுருக்கோங்க. இது நாட்டு செம்பருத்தி, சிவப்பு கலரில் வரல அதுங்க, அது இங்கே நட்டுருக்கோம். அடுத்து மூணாவதாக இந்த செடி வாங்கிட்டு வந்திருக்கோங்க. இதில் மொத்தம் உள்ளே 4 இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல நடப்போகிறோம். இது தாங்க 4வது செடி. ஒரே தொட்டியில் 4 பூ இருந்தது இல்லைங்க. பூச்செடி 2 நட்டிருக்கோம், 2 மீதி வச்சுருக்கோம். இதுதான் அடுத்து வெத்தலை செடி. இந்த 4 செடி தான் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோ ரோஸுங்க. இதில் மொத்தம் 11 இருந்தது இல்லைங்க, எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்க செம்ம அழகாக இருக்குது. இது வந்து ஆரஞ்சு ரோஸுங்க. இதுலேயும் இதே மாதிரி மொட்டு நிறையா இருக்குது. இது ஒயிட் செம்பருத்தி. இந்த செடியில் காஞ்சிருந்த பூலாம் கட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் இதில் மலர்ந்த ரோஜாலாம் நம்ம கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் மலரணும், இதுவும் மலரணுங்க. இது எப்பயுமே இப்படியே தான் இருக்கும். இது வந்து இப்படியே இருக்கணும்னு விட்டாச்சு, அழகாக இருக்கட்டும்னு. இதில் 2 பறிச்சாச்சு, இது 2 மலரணுங்க. இன்னும் மொட்டு நிறையா இருக்குது. இந்த செடியிலையும் மொட்டு நிறைய இருக்கு. பால்கனியில கீரை வந்து நல்லா வளர்ந்துருச்சுங்க. மஞ்சள், இது ஸ்ட்ராபெரி, நெக்ஸ்ட் இது மாடி இல்லைங்க. திராட்சை செடி நல்லா வளர்ந்துட்டு வருது. இந்த ரோஸ் வந்து செம்ம அழகாக இருக்குது, ஆனால் ஒரு பூ வந்து மலர்றதுக்கு நிறைய நாள் ஆகுது. மஞ்சள்ங்க,
இது வந்து வெண்டைக்காய், அதில் மணத்தக்காளி கீரை தானாக வந்திருக்கு. இது வந்து டேபிள் லெமன், இது வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஸ்வீட் லெமன்.